வாகை தமிழ்ச்சங்கம் நாமக்கல் மற்றும் கைலாஸ் மகளிர் கல்லூரி நங்கவள்ளி இணைந்து நடத்தும் பன்னாட்டு அளவிலான தொன்மை தமிழ் மாநாடு. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கட்டுரை வாசிப்பதற்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கத்தார் மற்றும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டில் என்னுடைய தலைப்பு குறிஞ்சி வாழ் மக்களுடைய உணவு முறை. மனிதன் உயிர் வாழ தேவையான மிக தேவையானது உணவுப் பொருள். உணவு இயற்கை கொடுத்த நன்கொடை. மனிதன் அடிப்படை தேவையான உணவு உடை உறவிடமாகும். உடையும் உறவிடம் இல்லாமல் கூட வாழலாம், ஆனால் உணவு இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. அன்பின் ஐந்தினையாகிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை முதலியவற்றில் தலையாக விளங்குவது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நில மக்கள் திணை மாவு, கிழங்கு, தேன், பா, பலா இவற்றை பச்சையாகவும் அந்த நிலத்தில் கிடைத்த இறைச்சி உணவுகளை உண்டு வந்தனர் என்பது நாம் அறிந்ததே. மக்கள் தாம் வாழ்கின்ற நிழச்சூழலுக்கு ஏற்ப தம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றனர். இது காலந்தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐவக நிலை அடிப்படை மக்கள் வாழ்ந்தனர் என்பதை சங்க இலக்கியில் காண முடியுது. குறிஞ்சி நில மக்கள் மலை சார்ந்த பகுதியில் வேட்டையாடுதல், தேனெடுத்தல், திணை விதைத்தல், அவற்றை காத்தல் போன்ற தொழிலை செய்து வந்தனர். முல்லை நில மக்கள் ஆடு மாடுகளை மேய்த்தனர். பால், தயிர், மோர், வெண்ணெய் உற்பத்தி செய்தல் போன்ற தொழில்களை செய்து வந்தனர். மருது நில மக்கள் உழவு தொழிலும் நெய்தலும், மக்கள் மீன் பிடித்தல், உப்பு எடுத்தல் போன்ற தொழில்களையும் செய்தனர். ஒவ்வொரு நில மக்களும் அந்த நிலத்திற்கேற்ப உணவு முறையிலும் அமைத்து கொண்டனர். அந்த வகையில் அமைந்த மக்களின் உணவு பழக்க வழக்கங்களை பற்றி தான் இப்போ இந்த நான் எடுத்துக்கொண்ட தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மனிதன் உயிர் வாழ உணவு அடிப்படை தேவையாகும். அக்கால மனிதனது முதல் தொழிலே உணவு தேடலாக இருந்ததுதான். இயற்கையில் கிடைத்த காய்களையும் விதைகளையும் பழங்களையும் கிழங்குகளையும் உண்டான். அதன் பின்னரே விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி அதன் இறைச்சியை பதப்படுத்தாமலே உண்டு வந்தான். அறிவளர்ச்சியினால் தீயை உண்டாக்க அழித்தான். அந்த அறிவளர்ச்சியின் காரணமாக உணவை பக்குவப்படுத்தி உண்ணத் தொடங்கினான். உணவுப் பொருட்களை பக்குவப்படுத்தி உண்டு வந்ததன் அடுத்த கட்டமே விருந்தோம்பல் நிகழ்ந்தது. விருந்தோம்பல் பற்றிய செய்திகளை ஆற்றுப்படை நூலில் நாம் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திலும் வாழ்ந்த மக்கள் பிறருக்கு உணவை தந்து உபசரித்தனர். அந்த வகையில் சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களின் உணவை முறைதான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். உணவின் தேவையை சொல்லப்போனால், மனிதன் சாதனை படைக்க வேண்டுமென்றால் முதலில் அவனுடன் உணவு பற்றிய கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த உடம்பில் உயிர் இருக்க வேண்டுமென்றால் அது உணவு கொடுத்து கொண்டே தான் நாம் இருக்க வேண்டும். இதனை தான் மண்திணி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரே என்கிறது மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்கின்றது புறநானூற்று பாடல். உணவின் அவசியத்தை பற்றி இந்த நூல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. தொல்காப்பியத்தில் பண்டை தமிழரின் வாழ்வின் இடம் சார்ந்த திணை ஒழுக்கத்தின் அடிப்படையில் அமைந்தது என்பதை தொல்காப்பியம் நமக்கு சங்க பாடல்களும் விளக்கி கூறுகின்றன. நிலமும் பொழுதாகிய முதற்பொருளும், தெய்வம், உணவு முதலிய கருப்பொருளும் அகவாழ்விகளுக்கு புறவாழிகளுக்கும் அடிப்படையாக அமைந்தவை. இதற்கு சான்றாக வெற்றித்தானே குறிஞ்சது புறனே என்கின்றது தொல்காப்பியம். தெய்வம், உணவும், மரம், பறவை, இசைக்கருவிகள், தொழில், பண் ஆகியவற்றை கருப்பொருளாக கூறியுள்ளார் தொல்காப்பியர். இதனை தெய்வம், உணவை, மாமரம், புட்பறை, செய்தியாழின் பகுதியோட தொகையை அவ்வகை புறவும் கருவென மொழிவர் என்ற தொல்காப்பிய நூற்பா வெளிப்படுத்துகின்றது. இந்த நூற்பாவிற்கு உரை எழுதிய இளம்புறனரும் நச்சினாக்கியரும் திணை அடிப்படையிலே உணவுப் பொருளை சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த காலத்தில் அனைத்து நிலப்பகுதியிலும் வாழ்ந்த மக்கள் முதல் மன்னர்கள் வரை அனைத்து மாந்தரும் இயற்கை உணவுப் பொருள்களை மட்டுமே அல்லாமல் இறைச்சி பொருள்களை உணவாக உண்டனர் என்பதை சங்க செயல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். குறிஞ்சி வாழ் மக்களுடைய உணவு முறையை நாம் பார்க்கலாம். குறிஞ்சி நில மக்கள் மலைகளின் காடுகளில் கிடைக்கக்கூடிய உணவுகளை உட்கொண்டனர். மூங்கில், அரிசி, கிழங்கு, திணை, பலா, கல், தேன், இறைச்சி முதலான உணவுகளை உட்கொண்டனர். இதனை தேனினர், கிழங்கினர், ஊனார், வட்டியர், சிறுகரு, பன்றி, பழுதுளி போக்கி, பொருதுகளை யானைகோடு சீராக, தூவோடு மலிந்த காய காணவர், செழும்பல் யானர், சிறுகுடி படினே, இருவேர் ஒக்களோடு பதமிக பெருகுவீர் என்று மலைப்படுகடாம் பாடல் வருகின்ற மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உணவை பச்சையாக அவங்க உண்டிருக்கிறாங்க. திணை மாவு, கிழங்கு, தேன், பலா போன்ற இயற்கையில் கிடக்கும் உணவு சமைக்காமல் உண்ணக்கூடியவை ஆகும். சங்ககால மக்கள் அவற்றை பதப்படுத்தி உண்டு வந்தனர். குரங்குகள் கிழித்து உண்டதால் பிளவுபட்ட முழவு போன்ற பலாப்பழம் வில்லை உடைய குறவர்களுக்கு சில நாளைக்கு வைத்திருந்தது, உண்ணும் உணவாக இருந்தது. இதனை கலை உண கிழித்த முழவு மருள் பெரும் பழம் சிலைகிழு குறவருக்கு அல்குமிசை ஆகும் என்பது புறநானூற்று பாடல். மலையில் கிடைத்த உணவுகளை குறிஞ்சி நில மக்கள் உண்டனர். புறமகள் திணைமா உண்டு ஐவன நெல் பாதுகாப்பிற்கு சென்றாள். தேனீக்களால் தேன் கசிந்து கற்குழிகளில் வடிந்ததை குறவருடைய பிள்ளைகள் வழித்து உண்டனர். குறிஞ்சி நில மக்களின் வாழ்வியல்கள் கல் மிக்க இடத்தை பெற்றுள்ளது. வேட்டையில் இவர்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடும் போது, விழாக்களின் போதும், சடங்குகளின் போதும் கல்லை குடித்தனர். விருந்தினர்களுக்கு கல்லை கொடுத்தனர். குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் பழம், மூங்கில், நெல், தேன் போன்ற பொருள்களை கல் தயாரிக்க பயன்படுத்தி உள்ளனர். கல்லினை தயாரிக்க மூங்கிலான குழாயினை பயன்படுத்தி உள்ளனர்.
சிறிய தாழ்வார்களுடைய குடிசையில் வாழும் குறவர்கள் வளைந்த மூங்கில் குழாயில் ஊற்றி முதிர செய்த மதுவை பருகி மகிழ்ந்தனர். இதனை குறியிறை புறம்பை குறவர் மக்கள் வாங்காமை பழனிய தேரல் மகிழ்ந்து வேங்கை முன்றில் புறவை அயரும் என்கின்றது புறநானூற்று பாடல். கல்லிருக்கு நரவு என்ற பெயரும் வேயின் மூங்கில் குழாயில் தேனால் செய்த தேரல் என்ற கல்லினை பதப்படுத்தி குடித்துள்ளனர். இதனை செம்மதி நீயே பெருமலை வாங்க அமை பழுனிய நர உண்டு வேங்கை மூன்றில் குறையும் கண்டே என்கின்றது புறநானூற்று பாடல். வேய்பெயில் விலையில் தேன்கண் தேரல் குறையின்றி பருகி நரவு மகிழ்ந்து என்கின்றது மலைகடா பாடல் வரி. என்றும் பாடல்களின் வழி நரவு தேன் தேரல் போன்ற சொற்கள் சங்க காலத்தில் கல்லை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொற்களை என்பதை நாம் அறிகின்றோம். குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் வேட்டையில் கிடைத்த உணவுகளை சமைத்துள்ளனர். கல்லை ஆண் பெண் இருவரும் குடித்துள்ளனர். இயற்கையில் கிடைத்த பழங்கள் கிழங்குகள் காய்கள் இவற்றை உணவாக பயன்படுத்தியுள்ளனர். சங்ககால மக்களின் உணவு உற்பத்தி உணவு முறை இவற்றை வரையறுப்பதாக நான் எடுத்துக்கொண்ட கட்டுரையில் தெரிய வருகின்றது. இதுகாரம் இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சார்ந்தத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.